சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். களத்தில் முதலமைச்சர் என்கிற திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் கள ஆய்வில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் இருந்து புறப்பட்டு சேலம் சென்றார். சேலம் விமான நிலையத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு செல்லும் வழியில் திடீரென அவர் ஓமலூர் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு சென்றார். அப்போது சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்தும் வட்ட வழங்கல் துறையின் சார்பில் உள்ள கடைகள் மற்றும் பொருட்கள் விநியோகம் குறித்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். ஆன்லைன் மூலம் பெறப்பட்ட மனுக்கள் மீது என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை கேட்டறிந்த முதலமைச்சர் காலம் தாழ்த்தாமல் அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். சேலம் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் நடந்து வரும் ஈரடுக்கு பேருந்து நிலையம் உள்ளிட்ட ஸ்மார்ட் சிட்டி திட்டப் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்தார். அப்போது திட்டப்பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 4 மாவட்ட விவசாயிகள் மற்றும் தொழில்துறையினருடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். அப்போது அவர் விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்தார். இதைத் தொடர்ந்து மாலையில் 4 மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுடன் சட்டம் ஒழுங்கு குறித்து ஆலோசனை நடத்த உள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.